வெல்கம் டு சிக்ஸ் டேஸ் ஸ்டோரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிசிபேலபாத். வெல்கம் டு சிக்ஸ் டேஸ் ஸ்டோரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிசிபேலபாத். பிசிபேலபாத் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய், தக்காளி, நாட்டு அவரைக்காய், குடமிளகாய், பட்டாணி, கருவேப்பிலை மற்றும் கொத்தமல்லி, சாம்பார் பொடி, மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, நெய், எண்ணெய், முந்திரி பருப்பு, துவரம் பருப்பு, பச்சரிசி, கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம். ஸோ முதல்ல வந்து நம்ம தாளிக்கிறதுக்காக ஒரு 2-3 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், குடமிளகாய், உரக்காய், கத்திரிக்காய், பட்டாணி, பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், தக்காளி, சாம்பார் பொடி சிறிதளவு, உப்பு, புளியை நன்றாக கரைத்து கொஞ்சம் போடுறோம். நமக்கு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் வேக வைக்கிறதுக்கு மூடி வைக்கிறோம். காயெல்லாம் பாதி வெந்துருச்சு. நம்ம இப்போ வந்து அரிசி பருப்பு ரெண்டும் போடணும். ஸோ முதல்ல வந்து அரிசி வேக வைக்கிறதுக்காக தண்ணி ஆட் பண்ணுறோம். எப்போவுமே சாதத்துக்கு வந்து 1-2 தண்ணி விடுவாங்க. ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி விடுவாங்க. அதே மாதிரி நம்ம இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கோம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா இது கொதிச்சோடனே அரிசி போட்டுரும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ இதில் வந்து நல்லா கழுவின அரிசியை போட்டு சமைக்க போகிறோம். இந்த அரிசி வேகிறதுக்கு எப்படியும் ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். அது வெந்த பிறகு நம்ம வேக வச்ச பருப்பு போடுவோம். ஸோ அரிசி நல்லா குக் ஆகட்டும். பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா வெந்திருக்கு. நம்ம இது கூட வேக வச்சிருந்த பருப்பை போட்டுற போகிறோம். ஓகே, வேக வச்ச பருப்பு, வேக வச்ச பருப்பை போடும்போதே அப்படியே நல்லா மேஷ் பண்ணிக்கிறோம். நம்ம ஒரு 5 நிமிஷம் இது தம்மில் வச்சுட்டு கடைசியாக தாளித்து எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ நம்ம பிசிபேலபாத் ரெடியாக இருக்குது. நல்லா ஈவனாக குக் ஆகிடுச்சு. இவ்வளோ தண்ணி இருக்கணும். அப்போ தான் ஆஃப் பண்ண பிறகு அந்த தம்மில் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதில் எல்லா காயும் போட்டிருக்கோம். இப்போ இதோட சீக்ரெட் மணம், இந்த சாம்பார் சாதத்துக்கு மணம் வர்றதுக்கு தாளிக்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ நெய் ஆட் பண்ணுறோம். சரிங்களா,
அந்த ஸ்பெஷல் மணம் கொடுக்கறதுக்கு நெய் ஆட் பண்ணுறோம். அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு தாளிக்கிறோம். முந்திரி பருப்பு நல்லா ப்ரௌன் ஆகுது. நம்ம இப்போ இதில் சாம்பாரில் போட போகிறோம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்குறோம். பெருங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு பார்த்திங்கன்னா பெருங்காயம் இதில் இருக்குது. இந்த பெருங்காயம் தான் சாம்பாருக்கான ஸ்பெஷல் மணம். நெய்யோடு சேர்த்து இந்த பெருங்காயம் தான் ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட் அந்த சூப்பரான மணம் கொடுக்கறதுக்கு. இப்போ வந்து பெருங்காயமும் கருவேப்பிலையும் இதில் போட்டிருக்கோம். இப்போ இந்த சாம்பாரில் இதை ஆட் பண்ண போகிறோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடுறோம். இந்த டைமில் உப்பு காரம் வேணும்னா உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி மிளகாத்தூள் எல்லாம் போட்டிருக்கோம். தேவைப்பட்டால் இல்லாட்டி இது இப்படியே நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். இதோடு நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவ போகிறோம். இப்போ பிசி பேலாபாத் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சர்வ் பண்ண போகிறோம். பிசி பேலாபாத் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறோம். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.